வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி எய்த் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணி எந்த சைடு ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் நடக்குதோ அந்த சைடு நமக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால் வரும் இப்போ கூட பாருங்கள் மார்க்கெட் டவுன் சைடில் வேமாம் இறங்குறதுனால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு கால் ஜெனரேட் ஆயிருக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில் கலர் மாறுது அடுத்து செல்காலுக்குரிய ஃபஸ்ட்டு செல்லிங் பாயிண்ட் என்ன அதாவது எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலான்னு ஒரு பாயிண்ட் வந்துடுது கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் வந்திருக்குல அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ கேண்டில் கலர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிற நெக்ஸ்ட்டு செகண்டே பார்த்திங்கன்னா அதனுடைய என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட் என்ன லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வரும் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் ஸோ பை ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் அதே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலிமா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஓகே கேண்டில்ஸ் ரெட் கலரில் ட்ரேடிங் போது இப்போ நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அடுத்து இது என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம்னு அதுவே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகும் கேண்டில் இருந்து அது பார்த்தீங்கன்னா செல் அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட்டியில் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் அடுத்து இது எவ்வளோ தூரம் ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் வைக்கணும்னா அது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுவே சஜஷன் கொடுக்கும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து வந்திருக்கு ஸோ இப்படித்தான் டெய்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது நம்ம மெயினாக இதில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா தான் வந்து ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம பார்க்குறோம் இதுக்கு ரீசனும் இருக்குது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இந்த ஒரு பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்யூம் இருக்கும் ட்ரேடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் மெயினாக நம்ம பார்த்திங்கனா அந்த டோல்பியம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே நீங்கள் லாஸ்ட்டு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம பிஎம்மே வந்து இந்த ஃப்ரைடேக்கு தான் ரொம்ப சூஸ் பண்ணுவோம் அது ஏன் அந்த ஃப்ரைடேக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வீக் ஆஃப் மாதிரி அதாவது ஒரு வீக்கோட கடைசி நாள் அந்த கடைசி நாள் வந்து முடிய போகிற நேரம் அப்படின்றனால இந்த பிஎம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாலட்டில் இருக்கும் மூமெண்ட் இருக்கும் இது போக அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பிய மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட்டே வந்து கொஞ்சம் அந்த அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டயத்தில் வர்ற மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ஒன் தேர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் அப்புறமே அந்த யூரோப்பியன் ஸ்டாக் ஓப்பன் ஆக போகிற மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு நிறையா நாள் ரொம்ப சைடுவேஸ் மார்க்கெட்டாகவே இருந்தாலும் இந்த ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எதாச்சும் ஒரு சைடு மூவ் பண்ண ட்ரை பண்ணும் அதுக்கு காரணம் என்னன்னா ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகுது ஸோ அவங்க பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அது நம்ம மார்க்கெட்லையும் இம்பேக்ட் இருக்கும் அதுக்கு பேர் குளோபல் இம்பாக்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காரணத்தினாலேயும் நமக்கு வந்து ரொம்ப நிறையா நாள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மார்னிங்கில் சைடு வைஸாகவே இருந்தாலும் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வரும்போது டக்குன்னு திடீர்னு மூவ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் மூமெண்ட் வந்துருக்கும் அதுக்கு காரணம் இந்த மாதிரி ரீசன் தான் ஸோ இந்த டயத்தில் ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் ஒவ்வொரு வீக்லேயும் நாங்கள் அந்த ஃப்ரைடேஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம் இந்த டயத்தில் நமக்கு என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ கண்டிப்பாக அதில் கால்ஸ் ரிப்பீட் ஆகாது இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்குனா அடுத்த செல்லிங் ட்ரெண்ட் தான் வந்து வரும் ஸோ கரண்ட்டில் நமக்கு பை கால் தான் போயிட்டே இருந்துச்சு அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது இப்போ தான் சேஞ்சே ஆச்சு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் தான் அதனால தான் நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகுது அதே மாதிரி இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கும் ஒன்ஸ் இந்த செல்லிங் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அந்த ட்ரெண்டு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிச்சு அப்படின்னா நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு பையிங் ட்ரெண்டாகவும் நமக்கு வந்து ஷோ பண்ணும் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்லிங் ட்ரெண்ட் போய் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை லாஸா அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டார்ட்டை அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்றைக்கி செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வர ஆரம்பிச்சிச்சு மேலே வர ஆரம்பித்ததில் நமக்கு பை ட்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால கேண்டில் பாருங்கள் நமக்கு ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போகுது என்ட்ரி பாயிண்ட்டுக்கு பை அட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் வந்திருக்குல ஸோ அதுதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இதில் நமக்கு ஷோ பண்ணுற ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் டார்ட் அதுக்கு மேலே இருக்குது ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் லைன் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் ட்ரெண்டு மாறும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் என்ன டார்கெட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ பையிங் பிளான் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போலேருந்தே நமக்கு கேண்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து க்ரீன் கலரில் தான் ட்ரேடிங் வந்து போகும் இப்போதைக்கு நமக்கு ரெண்டு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு தேர்ட் மினிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் அரட்டான தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி செவன் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வந்திருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ கால் ஆப்ஷன்ன்றனால நமக்கு ஃபஸ்ட்டு காட்டின செல் கால் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் செல்லிங்காக இருக்குது பட் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து அதை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நமக்கு என்ன ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ நம்மளால் பையிங் பண்ணலை நம்ம லோ ப்ரீமியமில் நல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் இது ஃபியூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் தான் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி செவனில் கால் வந்துச்சு நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை டேரக்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு அதனால் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நாங்கள் எடுக்கிறோம் ஸோ ஒரு இந்த மணி காண்டி ஸோ இந்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இதில் வர கால் ஆப்ஷன் அதே எஃபர்ட் வந்து இருக்கும் ரீச்சும் அந்த அளவுக்கு இருக்கும் இது கூட பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ்டி நைனில் நமக்கு செல் கால் வந்தது ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு மீன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி செவனில் வந்து கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு மூவமெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதே மூவமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷனில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ இது வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் தான் ஏன்னா வீக் ஆப்ஷன் கிடையாது இதோட முடியுது இந்த மாதம் ஸோ அதனால தான் மந்த் அண்ட் ஆப்ஷன் டேரெக்டாக ஷோ பண்ணுறோம் இதுக்கடுத்து நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்துச்சு ஸோ கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்தது நல்லா செவன் சிக்ஸ்டி வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டினுக்கு அப்புறம் வந்துச்சு ஸோ இப்படி தான் நமக்கு இந்த மணி ஆப்ஷன்லேயும் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிர்ந்துச்சு ஸோ நம்ம செல் கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் போயிட்டு பை பண்ணியும் அப்படியும் நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஆப்ஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ